Hi friends, நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஏர் ட்ரை கிளேல மினியேச்சர் ஃபுட் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். இந்த ஏர் ட்ரை கிளே நானே வீட்ல பண்ணினது. இப்ப இந்த ஏர் ட்ரை கிளேல நான் வந்து அக்ரிலிக் கலரை mix பண்றேன். நல்ல ஃபுல் டீப்பா mix ஆற வரைக்கும் நாம mix பண்ணிட்டே இருக்கணும். இந்த கலரும் அந்த கிளேவும் mix ஆகணும். அது வரைக்கும் நம்ம mix பண்ணிட்டே இருக்கணும். என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இப்போ நம்ம இந்த கலரும் கிளேவும் ஃபுல் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இந்த கிளே எப்படி பண்ணலான்ட்டு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போ ஃபுல் நல்லா மிக்ஸ் ஆகிட்டே இருக்கு. இப்போ ஃபுல் மிக்ஸ் ஆகிடுச்சு. நான் வந்துட்டு இந்த மினியேச்சர் ஃபுட்டுக்காக ஸ்பெஷலாக எந்த டூல்ஸும் வாங்கலைங்க. என்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு தான் நான் ஒன்று ஒன்று பண்ணிட்டுருக்கேன். நம்ம எல்லார் வீட்லேயும் நார்மலாக கிடைக்கிற பொருளை வச்சு நான் எப்படி ஈஸியாக பண்ணலான்னு காட்டுறேன். இது வந்துட்டு இந்த ரோலர் வந்துட்டு பிவிசி பைப்பு தான். இதை வச்சு ஃபஸ்ட்டு இந்த கிளேவை நான் ரோல் பண்ணி ரொம்ப அமுக்கி வேண்டாம், லைட்டாக பண்ணால் போதும். அப்புறம் இது வந்துட்டு குழந்தைங்க விளையாடுற ஹவுஸ் மேக்கிங் பார்ட்ஸ் தான். இதை வச்சு ஒரு இம்ப்ரெஸ் கொடுத்து நான் ஷேப் கொடுக்குறேன். இது வந்து எதுக்குன்னா நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு பிளேட்டு பண்ணுறேன். ஸ்வீட்ஸ்லாம் நம்ம வைப்போம் இல்லையா, அந்த பிளேட் எப்படி பண்ணலான்ட்டு பார்க்குறேன். இப்போ சென்டரில் அந்த கொஞ்சம் இதுவாக இருக்கிறத இந்த மாதிரி ஒரு ஷேப் வச்சு நான் ஃபுல்லாக மெர்ஜி பண்ணுறேன். அப்புறம் ஜும்கா மோல்டர் இருக்கு இல்லைங்களா, அதில் வச்சு நாலு கார்னரும் கொஞ்சம் ஷேப் மட்டும் கொடுக்குறேன். ஈக்குவல் ஷேப் வந்ததுக்கப்புறம் ஈக்குவல் ஷேப்பு வந்தாச்சு. இப்போ இது கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகட்டும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னா லட்டு. லட்டு பண்ணுறதுக்கு நமக்கு எல்லோ கலர் வேணும். இப்போ அந்த ஆட்ரை கிளேயில் எல்லோ மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா ஃபுல் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம மினியேச்சர் பண்ணுறதுனால குட்டி குட்டி லட்டு ஷேப்பு நான் பண்ணுறேன். அந்த பிளேட்டில் நமக்கு எவ்வளோ வைக்க தேவைப்படுமோ அத்தனை லட்டு ஷேப் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஆட்ரை கிளே நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸிங்க. ஒரு நல்ல ஒரு கவரில் போட்டு டைட் பண்ணி ஒரு ஆட்ரை கண்டெய்னரில் நம்ம நார்மலாகவே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி ஒரு கவர் இல்லைன்னா ஜிப்லாக் கவரில் கூட நம்ம போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நமக்கு தேவையான லட்டு ரெடி பண்ணிகிட்டே இருக்கோம். மினியேச்சர் லட்டு லட்டுலாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஏர் கண்டெய்னரில் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நமக்கு எப்போ வேணுனாலும் இதை எடுத்து யூஸ் பண்ணலாம். கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ இது வந்துட்டு கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் உட்டு வார்னிஷ் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு லைட்டாக வார்னிஷிங் கோட் கொடுத்துக்கலாம். அப்போ இது கொஞ்சம் லாங் லைஃபும் கிடைக்கும், கொஞ்சம் ஷைனிங்காகவும் இருக்கும் பார்க்கறதுக்கு. உட்டு பாலிஷ் கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ட்ரை ஆனதுக்கப்புறம் இப்போ ஃபெவிகால் போட்டு அந்த லட்டெல்லாம் பேஸ்ட் பண்ணலாம். நல்லா அழகாக இதில் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம். இப்போ நல்லா அழகாக நம்ம ஆர்கனைஸ் பண்ணியாச்சு.
இப்போ அந்த லட்டு மீன் நல்லா அழகாக சில்வர் கலரில் இருக்கும் இல்லைங்களா ஒரு கோட்டி, அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த இது வந்து சில்வர் டஸ்ட், இது வந்து கொஞ்சமாக நான் எடுத்துக்கிறேன். இதில் வந்துட்டு கொஞ்சம் நான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இது கூட அந்த வார்னிஷ் கொஞ்சம் ஒரு ரெண்டு ட்ராப் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரெண்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அந்த லட்டு மேலே லைட்டாக அந்த சில்வர் கலர் டச் கொடுக்குறேன் நான். இப்போ எல்லாம் நல்லா டச் கொடுத்தாச்சு. இது கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகணும் ஃபுல் அண்ட் ஃபுல்லு. அட்லீஸ்ட் ஒரு நீங்கள் ஒன் டேவாவது விடணும். நல்லா ஒன் டே நீங்கள் விட்டதுக்கப்புறம் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் ஃபுல் நல்லா லட்டு ரெடி ஆகிடுச்சு. ரியலிஸ்டிக்காகவே இருக்கு இல்லைங்களா?